நீ நம்ம பாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இன்ட்ரோ பண்றோம் வாங்க. ஹாய் ப்ரோ. துபாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ற நம்மளோட ஃபாலோவர் ப்ரோ நேம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. நீங்களே சமீர் ப்ரோ. ப்ரோ ரொம்ப நன்றி. அடிக்கிற வயல பார்பெக்யூ ஆயிடுவோம்னு நினைச்சேன் ப்ரோ. பாத்தீங்கன்னா நான் வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. நம்ம பசங்க நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க, இங்க யாராவது மீட் பண்ணலாம் ப்ரோ வாங்கினேன். ஆனா சீரியஸா சொல்றேன், இவ்வளவு வெயில் எல்லாம் மீட் பண்றது உங்களுக்கும் கஷ்டம் தான். ப்ரோ வரேன்னு சொன்னா போல. அண்ட் ப்ரோ கூட இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளேசஸ் எல்லாம் போக போறேன். முக்கியமா இந்த சூப்பர் கார்ஸ், நீங்க போன வீடியோ பாத்துருந்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு எக்ஸாட்டிக் கார்ஸ் நான் கவர் பண்ணிருக்க மாட்டேன். எஸ்யூஸ் தான் நிறைய கவர் பண்ணிருப்பேன். இந்த விலாக் கம்ப்ளீட்லி இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸாட்டிக் கார்ஸ். இந்த துபாயில நிறைய ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கார் அந்த கார்னு. அது எல்லா காருமே ஒரே இடத்துல இருக்குது, அங்கே தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் நேரம் ப்ரோ கூட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பாய். ஸோ இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா அல்லைடா, இங்கே தான் எங்கள் அண்ணா வீட்டில் இருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க ப்ரோ? ஆக்சுவலி என்ன கார் இது? நிசான் 4X4ஆ? ஸோ இது நிசான்ல பாத் ஃபைண்டர் அப்படின்ற காரு. எனக்கு ஆக்சுவலாக துபாய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போன காரு எஃப்ஜே க்ரூசர் ப்ரோ. அந்த வண்டி பார்த்தாலே அவ்வளவு சூப்பரா இருக்கு. லாம்போலாம் கூட பிடிக்கல அந்த வண்டி. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வண்டி. நம்ம ஊர்ல ஆனா இல்ல, இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் ப்ரோ பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா இருக்காரு ப்ரோ துபாயில? இப்போதான் 2 இயர்ஸா இருக்கு. பிசினஸ் பண்றீங்க, சூப்பர். சோ வெயில் தான் ஒரு பிரச்சனை கேஸ், அது இல்லைன்னா துபாய் இன்னும் ஒரு சூப்பரான பிளேஸ். சார் ஓகே, நம்ம போகும்போது அப்படியே பேசிட்டே போலாம். ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை நான் பாத்தீங்கன்னா ப்ரோ கிட்ட கேட்க போறேன். அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆன்சரு. ரோடு அங்க இருக்குல்ல ப்ரோ, நான் அந்த கடையாண்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருந்து இப்போ நான் இந்த கடைக்கு வரணும், இந்த பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வரணும். இப்போ எப்படி நான் இங்கேருந்து இப்படி வர்றது? இப்போ ரோடு நம்ம ஊர் மாதிரிலாம் கிராஸ் பண்ண முடியாது. சுற்றின்னு வந்தால் ஒரு ஒன்று கேப் பூஸ்ட் வரணும், அப்படிலாம் சுற்றி தான் வரணும். இதுதான் கேஸ், இதுதான் பெரிய பிரச்சனையை. இப்போ இங்கிருந்து அங்கே வரணும்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்? குதிச்சு குதிச்சுட்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பிரிட்ஜ் ஏதாவது வரும், அதை தேடி போகணும். அப்படி இல்லை அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு கேப் போட்டு ஒரு 300 ரூபாவோ 400 ரூபாவோ கொடுத்துட்டு தான் நீங்கள் வரணும். ஸோ அதனால மேக்ஸிமம் துபாயில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஓன் கார் வச்சிருக்கிறது தான் இங்கே வேலைக்கே ஆகும், இல்லைனா சத்தியமாக இங்கே இருக்கவே முடியாது. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வெயிலில் ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க சைக்கிள்லேயும் டூ வீலர்லேயும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. வெயில் மத்தியான டைம்ல வெயில், ஈவினிங் வெயில், நைட்டு சூடான காத்து இருக்கும் இந்த ஊர்ல. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க. அதனாலதான் ஆர்டிபிஷியலா மழை கொண்டு வராங்க அந்த கிளவுட் சீடிங் பண்ணி. இந்த வெயில் பார்க்கும் போது அது தப்பில்லைன்னு தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. நான் கண்டிப்பாக ஒரு கூல் டவுன் ஆகணும் ஊர்னா. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம ஒரு கிரேஸு. இவன் பாருங்க, 3-digit நம்பர் பிளேட்டுங்க, 251 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது காரோட ப்ரைஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் பிளேட்டு ஆல்மோஸ்ட் காரோட ப்ரைஸ்க்கு இருக்கும். காரே உங்களுக்கு ஒரு 40 lakhs நம்பர் பிளேட்லாம் கோடி கணக்கில் கொடுத்து வாங்குவாங்க ப்ரெஸ்டேஜுக்காக. அண்ட் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கிற மன்னர்கள், இங்க இருக்கிற அந்த பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாம்போ ஃபெராரி இப்படிலாம் ஆக்சுவலா போகவே மாட்டாங்க. இவங்க மேக்ஸிமம் வச்சிருக்கிற வண்டிங்க பாத்தீங்கன்னா இந்த நிசான்ல வச்சிருப்பாங்க. நிசானு, ஜிஎம்சி, இந்த எஸ்யூஸ் தான் வச்சிருப்பாங்களே. அண்ட் எவ்வளவு ஹியூமிடா இருக்கு பாருங்களேன் வெளியே, உங்களுக்கு தெரிஞ்சுங்களா ஒரு மாதிரி புகையா இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே ஹியூமிடுங்க. இந்த ஹியூமிட்ல தான் வெளியே போகவே முடியாது. உங்களால 2 செகண்ட் நடந்தாலே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் உடம்பு. இதான் டவுன் டவுனுக்கு வந்துட்டோம் டைரக்டா. இங்கதான் நம்ம ஸ்டே பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் 5 days. இந்த ஜி வேகன் ஒன்று போது பாருங்க, அங்கே போர் அடிச்சிச்சு எனக்கு இந்த வண்டியெல்லாம் பார்த்து. ஜி வேகன்லாம் நம்ம ஊர் தார் மாதிரி இங்கே சுற்றினிருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. இது காஸ்ட்லியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது விட துபாயில் காஸ்ட்லியான ஏரியாலாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஏரியா துபாய் மெரினா. அது ரொம்ப காஸ்ட்லி இல்லை ப்ரோ. துபாய் மெரினா கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஏரியா இங்கே துபாயில். அண்ட் எனக்கு ஷாக்கிங் என்னென்னா, இங்கே இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 4th வ்ளாகு அபுதாபி கவர் பண்ணியிருப்போம். அபுதாபியில் இவ்வளோலாம் இல்லவே இல்லை கைஸ் பில்டிங்ஸ். ஆனால் அதுதான் இருக்கிறதுல ரிச்சான எமிரேட்ஸ் என்ன ப்ரோ. ஆனால் அவங்க பில்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல இல்லை அங்கே. ஆமாம், அதே மாதிரி இங்கே விட எக்ஸ்பென்சிவ் தானே எல்லாமே அங்கே ஹோட்டலில் இருந்து. கோவிட் டைம் வந்தப்போ நீங்கள் துபாயால் இருங்க, ரஷ்யனாக இருங்க, இந்தியனாக இருங்க, பாகிஸ்தானியாக இருங்க, எல்லாரையுமே அவ்வளோ சூப்பராக கவனிப்பாங்களாம். உங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா
ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ண வச்சு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நீங்க என்ன வேணுமோ அவ்வளோ சூப்பராக பாத்துக்கினாங்களா இங்க கோவிட் டைம்ல. நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த டிஃபரன்ஸ் பார்க்கலையா துபாயில. ஐ திங்க் அது ஒரு சூப்பரான விஷயம். இதெல்லாம் கேள்விப்படும் போது தான் ஏன் துபாய்க்கு இவ்வளோ ஹைப் வருது, எல்லாருமே அபிபி வெல்கம் டு துபாய் சொல்றாங்கன்னு. இதுல ரிச்சான லைஃப் இருக்கு, நார்மல் லைஃப் இருக்கு, ரொம்ப நார்மலான லைஃபும் இருக்கு. ஸோ குட் சைட் ஆஃப் துபாயும் இருக்கு, பேட் சைட் ஆஃப் துபாயும் இருக்கு. அது பேடுன்னு சொல்றதை விட லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான். சில பேர் இங்க ஒர்க்குக்கு வருவாங்க, அவங்களா லக்ஸரியஸான லைஃப் எதிர்பார்க்க முடியாது. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ப்ராப்பரா ட்ரீட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மத்தியானம் 12 to 3 ஒர்க் பண்ணக்கூடாது தான ப்ரோ வெயில் டைம்ல. ஸோ அந்த 12 to 3 ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த வெயில் டைம்ல யாராவது ஒர்க் பண்ண வச்சாங்கன்னா அந்த கம்பெனியை சீல் வச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ரூல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. நம்மளா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பேசிவான இன்கம்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்மளும் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய பேசிவான இன்கம்ன்றது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னலி லைசன்ஸ் வாங்கின ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட கேம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிவான இன்கம் நான் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் கேம் தான், ஒன்றுமே இல்லை. ஒரு பிளேன் மேலே போயிட்டே இருக்குங்க, அது கிராஷ் ஆகிறதுக்குள்ள நீங்கள் போட்ட காசு பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடணும். சரி ஓகே, நான் இது சொல்கிறத விட உங்களை லைவாகவே பார்த்தீங்கன்னா விளையாடி காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேன் மேலே போது ஒரு 4000 பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கலாம். ஸோ மேலே போயிட்டே இருக்கு எஸ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் நான் போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 11000 ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அடிஷனலாக எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேசிவான விஷயம் நீங்கள் எடுக்கணுமா, சார் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துறேன். அதே மாதிரி நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸும் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா போனஸும் இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேலே ஃப்ரீ ஸ்பின்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் மெட்ரோ போது பாருங்கள். ஸோ மெட்ரோ தாங்க இங்கே ஒரே ஒரு லைஃப்பில் என்ன கம்மி ரேட்டில் போனோன்னா, ஆனால் இதை பீக் டைம் இந்த டைமில் போனால் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். நீங்கள் 4 மணி 5 மணிக்கு மேலே போயிட்டீங்கன்னாவே கம்ப்ளீட்லி பேக்டு. அதனால தான் மேக்ஸிமம் இங்கே கார் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல் டேங்க் எவ்வளோ ப்ரோ? 60 லிட்டர்ஸா 90 லிட்டர்ஸ் என்ன ப்ரோ ஒரு 6000 ரூபாய் இந்த ஃபுல் ஆகிடுமா? அதான் நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு 4000 ரூபாய் அவ்வளோதான். இப்போ நம்ம என் டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்புது 60 லிட்டரு, நான் ஆட்டோ கட் ஆஃப் போடுவேன் 4000 ரூபாய் 5000 ரூபாயும். இங்கே 90 லிட்டர்ஸே 4000 ரூபாயில் முடிஞ்சிருது. பெட்ரோல் செம்ம சீப் ஆக்சுவலாக சொல்ல போனால் பெட்ரோல். இது டீசலா ப்ரோ? டீசலே கிடையாது துபாயில். ஓகே, இப்போ டெசர்ட்ல ஓட்டர் லேண்ட் ரோவர் எல்லாமே பெட்ரோல் தான். பஸ் எல்லாம் கூட சில பஸ் எல்லாம் பெட்ரோல் தான். ஓ ஓகே, டீசல் காஸ்ட்லி. ஓ ஓ ஓ, பெட்ரோல் கம்மிங்க. பெட்ரோல் கம்மி. ஸோ எல்லாமே இங்கே பெட்ரோல் வண்டி தான். நான் டீசல் இருக்கும்னு நினைச்சேன் இந்த மாதிரி வண்டியில பார்க்கும்போது. ஆனால் இங்கே ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு லைஃப்பில் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஐடி சூப்பராக பே பண்ணுறாங்க. ஐடிலாம் ஆல்மோஸ்ட் 10,000 to 20,000 பே பண்ணுறாங்க இல்லை ப்ரோ ஐடியில். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நல்ல ஸ்கோப்போடு வாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், ஏன்னா இங்கே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரேட்டு நிறையா இருக்குது. அது எப்படின்னா லைசன்ஸிங்காக 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட நீங்கள் செலவு பண்ணணும். அன்லிமிட்டெடு ஸ்லாட்ஸ்னு ஒன்று இருக்கான், நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ஃபெயில் ஆகலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அது ஃபெயில் ஆகிட்டு திருப்பியும் கிளாஸ் எடுத்து எடுத்தே லைசன்ஸ் கொடுத்துருவாங்களாம். அதாவது அன்லிமிட்டெட் பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கா. ரெண்டாவது என்னென்னா, நமக்கு வண்டியே நல்லா ஓட்ட தெரியுங்க, இந்தியாவிலேருந்து வரோம், எனக்கு கார் ஓட்டுவோம் பா, நான் இந்தியாவில் பெரிய பருப்பு நீங்கள் வந்தீங்கன்னா கூட அந்த ட்ரெயினர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடுப்பேற்றி விட்டுருவானுங்களாம் பக்கத்தில் உட்கார வச்சு. ரொம்ப நம்ம நர்வஸ் பண்ண வச்சுருவாங்களாம், ரைட்டில் பாரு, மேலே மிரரை பாரு, சைடில் பாரு, ஒரு மாதிரி பேனிக்காகவே நமக்கு சொல்லி தருவாங்களா. அதனாலே நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்களா. சில பேர்லாம் வெறுத்து போயிட்டு எனக்கு லைசன்ஸே வேணாடா சாமின்னு சொல்லிட்டு விட்டு போனவங்களா இருக்காங்களா. இந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கி வச்சிட்டாப்புல எப்படியோ அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் துபாயில. எனக்கு ஆக்சுவலாக கார் எடுத்து ஓட்டலாமான்னு துரு துருன்னு இருக்கு. அது 6 லேன் ரோடு, எல்லாமே ஸ்பீடா போறாங்க, நமக்கு ஓட்டலான்னு ஒரு ஆசை இருக்கு. பட் ஆனால் வேணாம், நம்ம காராக இருந்தால் நம்ம ஓட்டலாம். நம்ம என்னன்னா இங்க ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங் மாறுது, நம்ம இந்த பக்கம் ஸ்டீரிங்ல ஓட்டினதே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அந்த பிளாக் பாயிண்ட்ஸ் அடிவாங்க. அது ஒரு 12 பாயிண்ட் வந்துச்சுன்னா லைசன்ஸ் கவர்மெண்ட் கேன்சலும் பண்ணுவாங்க இல்ல சஸ்பெண்டும் பண்ணுவாங்க. வந்து பிளாக் பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 24க்கு தாண்டிடுச்சுன்னா லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இது பெரிய அஃபென்ஸ் என்னன்னா சிக்னல் ஜம்பிங் தான். ஓகே, சிக்னல் நீங்க ஜம்ப் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வந்து 50,000 ரம்ஸ் ஃபைன், 23 பிளாக் பாயிண்ட்ஸ் போய்டும். நீங்க வந்து காரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ இது எல்லாமே 50,000 தரம் ஃபைனும் கட்டணும். ஃபைனும் கட்டணும். ஒரு 60 டேஸ்க்கு வந்து காரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லவே விட்டுட்டு வந்துடணும். ஐயோ. சோ गाइस இந்த ரெட் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் நீங்க ஜம்ப் பண்ணிட்டீங்கனா துபாயில நீங்க வந்து லைசென்ஸ் வச்சிட்டு அந்த ஒரே இதுல 50,000 தரம் ஃபைன்,
அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைசன்ஸும் கேன்சல் ஆகிடும், அந்த 23 பாயிண்ட்டும் போயிடுமா, காரும் 64 ஸ்டேஷனில் இருக்குமா. ஸோ அதனால் எவ்வளோ தெளிவாக இங்கே ஓட்டணும்னு மட்டும் பாருங்கள். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு. என்ன பிஸ்னஸ் ப்ரோ? லாண்ட்ரி பிஸ்னஸ் ப்ரோ. ஸோ லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறாரு. இங்கே துணியெலாம் துவைக்கணும். இங்கே நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா லாண்ட்ரி பிஸ்னஸ் எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறீங்க லாண்ட்ரிக்கு? இருக்கிறதுலே ஆக்சுவலாக சீப்பஸ்ட்டாக பண்ணுறாரு டாட்ஜ். ஓகே, சீப்பஸ்ட்டாக பண்ணுறாரு. அண்ட் எங்கே இருக்குது ப்ரோ? இன்டர்நேஷ்னல் சிட்டியில் மொராக்கோ கிளஸ்டர் ப்ரோ. மொராக்கோ கிளஸ்டர். ஷாப் நேம் ப்ரோ? அஹமத் ஃபாரூக் லாண்ட்ரி. அஹமத் ஃபரூக் லாண்ட்ரி அப்படின்ற ஒரு ஷாப் தான் ப்ரோ வச்சிருக்காரு. சரி ஓகே, நம்ம வர வேண்டிய ஷாப்க்கு வந்துட்டோம். எஸ் கைஸ், விஐபி மோட்டர்ஸ் தான் வந்திருக்கோம் நம்ம துபாயில். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷாப் இதுங்க. இங்கே நிறைய கார்ஸ் டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க. உள்ளே போயிட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு வாக் அரவுண்ட் காட்டுறேன். ஸோ டைரெக்டாக நம்ம ஷாப்புக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம். அண்ட் சார்கிட்ட ஒரு 4 வாரத்தை பேசிட்டு வரலாம். என்ன அங்கே இவ்வளோ கார் வச்சுருக்கீங்க? ஆ, ஒரு பொம்மை கைஸ் அது, நான் மனுஷன் நினச்சிட்டேன். அண்ட் நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியில் இருக்கிறது புகாட்டி சிரான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கார்பன் ஃபைபர். எப்படி இருக்குது மட்டும் பாருங்களேன் ஆக்சுவலாக கலரு. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ப்ளூவான கார்பன் ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறதுனா, நம்ம இருக்கிற கிட்னி எல்லாருமே விற்றா கூட இதெல்லாம் இப்போதைக்கு எடுக்க முடியாது. பட் சம்டே சம்திங் வில் ஹேப்பன். சொன்ன மாதிரி இதெல்லாம் லக்ஸரியஸ் லைஃப் நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு நாள் மாறும்னு சொல்லிட்டு ஒரு இது தான். இது பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கார்பன் ஃபைபர் புகாட்டி சிரான். ஒரு காருமே ஒரு 10 செகண்ட் நான் சைலண்ட்டாக இருக்கிறேன். ஒரு வாக்கர் ஒன் மட்டும் அப்பப்போ போகும். நீங்கள் ரசிங்க கார், நான் எதுவும் பேசலை. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் நியான் ப்ளூ கார்பன் ஃபைபர் புகாட்டி சிரான். அண்ட் இந்த பக்கம் நம்ம வந்தோன்னா இப்போ இது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லாம்போகினி கான்டாஜு. இந்த கார் எப்படி இருக்குன்னா, நல்லா ஆசா பிளேடு வச்சு செதுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கட்டு கட்டு கட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, கார் ரொம்ப லோ தான். நீங்கள் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கார் ரொம்பவே லோவாக இருக்குது. ஆனால் அந்த விட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு மாதிரி டைனமிக்காக பயங்கரமாக இருக்குது. உள்ள ரெட் இன்டீரியர்ஸ் நமக்கு இது ஆன் பண்ணி ஏதாவது காட்டினா நல்லாயிருக்கும் இந்த ஷோரூமில், விஐபி மோட்டர்ஸில். பட் ஆப்வியஸ்லி அதுக்கெலாம் நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். நம்ம கேட்டு பார்ப்போம் வீடியோட லாஸ்ட்டில். இதோட எக்ஸாஸ்ட் நீங்கள் இதோட பழுப்பு பார்க்கணுன்னா பின்னாடி வரணும். ஸோ இதோட பழுப்பு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது கைஸ். ஒரு 4 பழுப்பு கொடுத்துருக்காங்க. தரமான சவுண்டு வரும் தீபாவளி பட்டாசு. அதுக்கு பின்னாடியே ஒரு ப்ளூ கலர் லாம்போகினி இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் எஸ்விஜே நினைக்கிறேன் இது. அந்த மாடல் தான் இது. அண்டு உள்ள இன்டீரியர்ஸ் நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் பிளாக் இன்டீரியர்ஸ். ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலர் டிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே. சூப்பராக இருக்குது. அண்டு இதோட பழுப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். இல்லைங்க, இது ஆக்சுவலாக பெரிய பிவிசி பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது. அண்டு இங்கே பின்னாடி ஒரு லாம்போகினி. ஒரே இடத்துல இவ்வளோ லாம்போகினி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அப்புறம் அப்படியே ஒரு பேன் பண்ணிட்டு இப்படி பேன் பண்ணுங்களே, எவ்வளோ கார் இருக்குன்னு பார்க்கட்டும் மக்கள். அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே சூப்பர் கார்ஸ் தான். அதை தாண்டி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்ஸு. அங்கே லாஸ்ட் வரைக்குமே சூப்பர் கார்ஸ் இருக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோரூமில் சீப்பான கார் என்னென்னு கேட்டால் மேபாக் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் கார்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு மெர்சிடிஸ் ஜிடி இருக்குது. கலர் பாருங்களேன், ஆரஞ்சு கலரு. ஆக்சுவலாக இதோட லோகோலிருந்து அதோட அந்த பானெட் சைஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அண்ட் இது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் கார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான கார் இருக்குது. ஐ திங்க் ரெண்டு சேம் தான் நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே சேம் தான் ப்ரோ. ஸோ ரெண்டுமே சேம் கார் தான். திஸ் இஸ் த மெயின் ஒரு ஹைலைட் ஆஃப் த வீடியோ. ரொம்ப ரேரான பகானி வச்சுருக்காங்க. பகானியில் ஒரு கிட்ட நீங்கள் ஒரு 1X காட்டினீங்கன்னா தெரியும் ப்ரோ. அந்த ஒரு கார்பன் ஃபைபர் தெரியுதா உங்களுக்கு? ஒரு ப்ளூ கார்பன் ஃபைபரில் ஒரு பகானி இருக்குது. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹெட்லைட்ஸ் பாருங்களேன், நல்லா நம்ம டீ குடிக்கிற கப் மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ பயங்கரமான த்ரோ இருக்கும். இதோட பானட் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சின்னது தான், பெருசுலாம் கிடையாது. ரொம்ப சின்ன பானட் சைஸ் தான். பிகாஸ் இதுக்கு இன்ஜின் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் இருக்கும். அண்டு நீங்கள் உள்ள இன்டீரியர் பற்றி கேட்டிங்கன்னா உள்ளே ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீரிங் மட்டும் லைட்டாக 2X ஜூம் பண்ணுங்கள் ப்ரோ. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கைஸ், உள்ளே என்ன சொல்ற ஒரு ஏர்க்ராஃப்ட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் உள்ளே இன்டீரியரே கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி வாங்க, உங்களுக்கு பழுப்பு காட்டுற மெயினாக.
இதோட பழுப்பு தான் ஹைலைட்டு. நாலு பழுப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட்டு, 1, 2, 3, 4. அந்த இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் நான் காட்டல இந்த வீடியோவில், ஓன்லி ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கார்லாம் என் லைஃப்பில் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் எல்லாருக்குமே இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் இது வீடியோ நான் பண்ணுறேன். அண்டு ஒரு பாட்டில் க்ரீன் மெக்லாரன் 720 தானே இது, 720. இந்த பாட்டில் க்ரீன் அப்படின்றது நம்ம லைஃப்பில் வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டீரெக்ஸ் இருக்குல்ல, அந்த டீரெக்ஸ் கலரில் ஒரு மெக்லாரன் 720, அண்டு இங்கே இன்னொரு மெக்லாரன் 720 ப்ளூ கலர்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் இருக்குது, வாங்கிட்டு இமீடியட்டாக விற்றுட்டு இருக்காங்க, எல்லாமே 0 கிலோமீட்டரில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். ஸோ பகானியில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது, இதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நேராக கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டி தொட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா காரை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்குற ப்ரோக்கு ஒரு பெரிய நன்றி. ஃபெராரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கொரு ஃபெராரி, இங்கொரு ஃபெராரி, இங்கொரு ஃபெராரி, இங்கொரு ஃபெராரி, இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெராரி செக்ஷன் தான். இதில் ஒரு சூப்பரான ஒரு கார் இருக்குது, அது உங்களுக்கு காட்டுருவாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபெராரியோட SP1 அப்படின்ற ஒரு மாடல், ஒரு சிங்கிள் சீட்டர் கார், மோன்சா SP1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்டீரியர்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு ஜெட்டு மேலே போகிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, வித் ஆல் த பட்டன்ஸ். சூப்பராக இருக்குங்க, ஒரு வாட்டி இப்படி பிடிச்சின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஓட்டினா பயங்கரமாக இருக்கும், ஆனால் காரை தரமாட்டாங்களே. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இதில் 4 எக்ஸாஸ்ட் பழுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஒரு காராக இந்த ஷோரூமோட ஓப்பனிங்லேயே வச்சுருக்காங்க. விஐபி மோட்டர்ஸ் இங்கே துபாயில் நான் சொல்லி ஆகணும், நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு, தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க, கார்ஸை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, டச்லாம் பண்ண மாட்டோம். அண்டு இதுக்குள்ளே போகலாமா, இங்கே ஒரு ஊதாப்பு கலர், இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டிட்டேனா என்னன்னு தெரில. ஸோ இங்கே ஒரு கத்திரிப்பு கலர் லாம்போகினி தானே, ஆமாம் கத்திரிப்பு கலர் லாம்போகினி இருக்குது. கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, ஆனால் இந்த மாதிரி கார்ஸுக்கு இந்த கலர் தாங்க செட் ஆகும், மிச்சம் எந்த கார்ஸுக்குமே செட் ஆகாது, சூப்பராக இருக்குது. அண்டு இதுக்கு பின்னாடி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிற கார் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஏ கார், கோனிசெக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இந்த NFS-லலாம் பார்த்துருப்பீங்க, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில். ஹியர் இட் இஸ் கோனிசெக், ஒரு பீஸ்ட்டுங்க இந்த வண்டி. ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி தொட்ட இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபரான ஒரு வண்டி. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கார்பன் ஃபைபர், பல கோடிகள் இந்த கார். ஆக்சுவலாக இதை பற்றி ஸ்பெசிஃபிக்லாம் நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல, பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் கார். இதெல்லாம் நீங்கள் துபாய் வந்தால் ஈஸியாக பார்க்கலாம் இந்த மாதிரி மோட்டர்ஸ்க்கு வந்தீங்கன்னா. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெரிய பழுப்பு மாதிரி. சவுண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம முடிஞ்சால் இந்த வீடியோட எண்டில் ஏதாவது ஒரு கார் மட்டும் ஆன் பண்ணி நான் கேட்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்லி ரோல்ஸ் ராய்ஸ், பென்ஸு, மேபேக்கு இந்த வண்டியெலாம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கிறதுலே ஒரு கம்மியான கார் செக்ஷன் நினைக்கிறேன். நம்ம ஊரில் ரோட்டில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் பார்த்தா சந்தோஷப்படுவோம், என் பக்கத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான். பிளாக் கலரு, இந்த கலரு, இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்டு கன்வெர்ட்டபுள் ரோல்ஸ் ராய்ஸ் ஒயிட் கலர் இருக்குது, இது ஃபுல்லாக ரோல்ஸ் ராய்ஸ் செக்ஷனு. இதுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்லேயே இப்போ புதுசாக வந்திருக்கிற மாடல் நினைக்கிறேன். இது ரோல்ஸ் ராய்ஸ் தான், இது கூட அப்படியே இங்கே வரலாம் வாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி ரோல்ஸ் ராய்ஸ் செக்ஷன் தான். நம்ம ஊரில் ஒரு கார் பார்த்தாலே வாய் திறந்து வைப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேயருமே ஃபுல்லாக ரோல்ஸ் ராய்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி ஜி வேகன் ஃபுல்லாக அப்படியே லைனாக அடுக்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, துபாய்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா கார் அப்படின்றது ஒரு பேட்டரே கிடையாது. கார் அப்படின்றது என்ன ரீசன் அப்படின்னா இவங்க காரை காராக பார்க்க மாட்றாங்க, ஒரு மிஷன் அவ்வளோதான். வாங்கினீங்களா விற்றீங்களா அது அழுக்கானாலும் பரவாயில்ல, நம்மலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் நிப்பாட்டுறது யோசிப்போம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ரோல்ஸ் ராய்ஸாக இருக்கட்டும், இல்லை சைபர் ட்ரக்காக இருக்கட்டும், ஒரு ஃபெராரியாக இருக்கட்டும், அப்படியே வெயிலே நிப்பாட்டுறாங்க, அழுக்கானாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷோரூம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எனக்கு ப்ரோ கூட வந்தேன். கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். நான் முடிஞ்சால் ஏதாவது ஒரு வண்டி ஆன் பண்ணி மட்டும் நான் காட்ட சொல்ல போகிறேன், இன்கேஸ் ஆன் பண்ணி காட்டினாங்கன்னா அது ஒரு சின்ன வீடியோவை எடுக்கிறேன் சொல்லிட்டு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்கிறேன் கைஸ். பயங்கரமாக இருக்குல்ல,
என் முன்னாடி இருக்கிற இந்த ஒரு ஜிவேகனை, அபுதாபியோட ஜிவேகனை, இதோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா கார் விடாதிக்கும். சவுண்டு கேட்குறீங்களா? ஸோ கைஸ், விஐபி மோட்டர்ஸோட கார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்கும். அதே ஆசையோடு தான் நான் இந்த கார்லாம் என் லைஃப்பில் பார்க்க முடியுமான்னு நான் யோசித்தேன். பட் பார்த்துட்டேன் இந்த கார்லாம். அடுத்தது இந்த கார்லாம் என் லைஃப்பில் வாங்க முடியுமான்னு யோசிப்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லைஃப் மாறும், எல்லாருக்குமே மாறும். என்ன ப்ரோ? ஆமாம், ஸோ ப்ரோக்கு அதான் சொல்கிறேன், அவர் துபாயில் கஷ்டப்படுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவருக்கும் இப்போ நிசான் வச்சுருக்காரு, அடுத்தது ஒரு லேம்போவோ இல்லை ஃபெராரியோ சம்திங் ஏதோ, அதெல்லாம் டைம் வரும், அவ்வளோதான் சிம்பிள். அண்டு வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கேன். ப்ரோ கிட்ட தான் நான் கேட்டுன்னு இருக்கேன், ஒரு மஸ்டாங்கோ இல்லை ஒரு டாட்ஜோ ரெண்டல் எடுத்து ஒரு நாள் எங்கேயாவது போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ளே அவர் பேஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே பிரச்சனையே என்னென்னா டெபாசிட் கேட்பாங்களாம், டெபாசிட் ஒரு 2500 தேகம் கிட்டே கேட்பாங்களாம், கிட்டத்தட்ட 100,000 ரூபா மேலே ப்ரோ. ஆமாம், ஆல்மோஸ்ட் 60,000 ப்ரோ. 2100னா 50,000ஆ? ஒரு கடைக்கு போறோம் இங்க ஸ்பிளாஷ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும் மால்ல ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ்ல இருக்குமா ரெண்டு டீ ஷர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறோம் இங்க ஸ்பிளாஷ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும் மால்ல ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ்ல இருக்குமா ரெண்டு டீ ஷர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே மால்லயே ஏதாவது காஃபி கீஃபி குடிச்சிட்டு இந்த கார் ரெண்டல் இருக்கிறத பத்தி அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேஸ
மாதிரி எஃப்ஜே க்ரூசரும் பார்க்கணும்னு இருக்கு, பட் டாட்ஜ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு 10,000 ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டு, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சு நம்ம சுற்றலாம். ஆக்சுவலாக ஃபியூலு ரேட்டு கம்மி, இங்கே 10,000 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கார் எடுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தப்பாக தோணலை. பட் கிடச்சதுனா வேற லெவல். டெபாசிட் வாங்காமல், இப்போ நம்மக்கிட்ட யூஏ ஐடிலாம் கிடையாது, எமிரேட்ஸ் ஐடி ப்ரோ கிட்ட இருக்கும் கண்டிப்பாக, அதை வச்சு சம்திங் வில் டூ. இன்னைக்கு பண்ண முடியாது, இன்னொரு எபிசோட அது வரும். பட் ரைட்னா உங்களை இந்த கார் தான் மெயின், வேற எதுவுமே நான் காட்ட வரல. நாங்கள் மாலுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புவோம். அடுத்தது என்ன ப்ரோ ஏதாவது பிளான் வச்சிருந்தா போறது? ப்ரோ லாண்ட்ரி ஷாப்பிங் தான் இருக்கு இன்டர்நேஷனல் சிட்டியில, அந்த டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இங்க ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லாண்ட்ரி ஷாப் வச்சிருக்காரு. ஜிடிஆர் ஒன்று போகுது, நிசான் ஜிடிஆர் ஓகே. அந்த இடத்துல வந்து எல்லா சூப்பர் கார்ஸுமே குப்பை மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ கைஸ், ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன், இது தயவு செஞ்சு மோட்டிவேஷனாக யாருக்கும் சொல்ல. இங்கே எப்படின்னா, நான் கேட்டேன் ப்ரோ கிட்ட ஃபெராரி இந்த கார் ஷோரூம்லாம் இருக்குல்ல ப்ரோ, வாங்குவாங்களா டக்கு டக்குன்னு வந்துன்னா லோனு சீக்கிரமாக கொடுத்துருவாங்களாங்க, ஈஸியாக கிடச்சிரும் ப்ரோ லோனு. என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டர் வரணும் ஓட்டிட்டு கார் இங்கே அபாண்டன் பிளஸ்ன்னு ஒன்று இருக்கு, அபாண்டன் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்களா காரை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து யாரோ ஒருத்தர் வரோம், இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு காரை வாங்குறோம், ஓட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு காரை டோட்டலாக நம்ம டம்ப் பண்ணிட்டு போயினே இருக்கலாமா, அதுக்கப்புறம் இந்த லோனே கட்ட தேவையில்ல. ஆனா என்னன்னா ஒரு 20 வருஷத்துக்கு இந்த பக்கமே தலையெட்டி கூட பார்க்க கூடாதா? ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நார்மல் வேற வேற கண்ட்ரீஸ்ல, கேட்க நல்லதான் இருக்கு. நீங்க ஓட்டுற வரல ஒரு ஃபெராரியோ புகாட்டியோ கூட வாங்கி ஓட்டிட்டு இந்த அபேண்டன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கா, கார் ஃபுல்லா அபேண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களாம், அந்த இடத்துல போயிட்டு நீங்க காரை வெஸ்ட் நீங்க படி எங்கேயாவது போயினே இருக்கலாமா? நல்லா இருக்குல்ல இந்த கான்செப்ட், ட்ரை பண்ணலாமான்னு இருக்கு எனக்கு. வேணாம், துபாய்க்கு நம்ம அடிக்கடி வரணும் வேற. சோ நீங்க எல்லாரும் சூப்பரா சூப்பர் கார்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க, துபாய்க்கு வந்துட்டு இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணாமல் இப்படி நிறைய பேர் ஹைப் கொடுக்குறீங்கல்ல. ஸோ ஜாபர் பாய் பிரியாணி கிட்ட தான் நான் இருக்கேன். இந்த விலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி கடையில் நம்ம முடிக்கலாம். அப்படி என்ன தான் இருக்குது கொடுக்குற ஹைப்புக்கு வர்த்தா பிரியாணி அப்படின்றத பார்த்துடுவோம். இதாங்க பிரியாணி கடை. ஸோ எல்லா 18 EAD ரெகுலர் பிரியாணிஸ் மீடியம் மீட்டு எங்கே விண்ணது விண்ணம் நல்லாயிருக்கும் அங்கே ஓகே. எனக்கு என்னவோ இவர் தான் இந்த கடையோட மேனேஜர்னு தோணுது எனக்கு. ரைட்டு, மீடியம்னு ஓகே. பிரியாணி தான் இங்கே ஃபேமஸ்ன்றாங்க, லெட்ஸ் ஆர்டர் பிரியாணி. கடை ஆக்சுவலாக காலியாக தான் இருக்குது இப்போதைக்கு. மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ரோ தான் சொல்கிறாரு, ப்ரோ நீங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு வந்து இங்கே சாப்பிட்டா உங்களுக்கு பெருசாக தெரியாது ப்ரோ, எங்கேயே இருக்கிறவங்களுக்கு தான் அது பெருசாக தெரியுன்றாரு. ஸோ பார்ப்போமே, இருக்கிற ஹானஸ்டான ரிவ்யூ கொடுப்போமே. மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கா இல்லை தக்காளி சாதம் மாதிரி இருக்கான்னு, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான்.
அதை காட்டுங்க ப்ரோ. அதை எடுத்து வச்சுங்க ப்ரோ. ஸோ சிக்கன் 65 வந்துருச்சு, மட்டன் பிரியாணி வந்துருச்சு. அட ரீல்ஸ்க்காக கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஜாபர் பாய் பிரியாணியில் டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா தான் இருக்கு, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. மட்டன் செம்ம சாஃப்டாக இருக்கு, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு, நோ டிஃப்ரென்ஸ். கொடுத்த ஹைப்புக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல மாட்டேன், நம்ம ஊரில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்தில் தாராளமாக வந்து சாப்பிடுவோம். இந்த பயங்கர பில்டப் கொடுப்பாங்களா அந்த அளவுக்குலாம் கிடையாது, சூப்பராக இருக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாகே நான் முடிச்சுக்கிறேன், பசிக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவர் எனக்கு தெரிஞ்சு போகும்போது பேமெண்ட் கேட்பார்னு நினைக்கிறேன். ப்ரோ துபாயில் பாதி இடம் சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டு. அண்டு உண்மையாகவே இன்றைக்கி ப்ரோ வரலன்னா நம்ம எந்த வீடியோவும் இன்றைக்கி எடுத்துருக்க முடியாது. அவர் வந்ததால் தான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டு இன்றைக்கி எண்டே பண்ணுறோம் ப்ளாகு. சூப்பர் கார் பார்த்தது ஒரு சந்தோஷம்னா, இப்போ மட்டன் பிரியாணி பார்த்தது அதை விட சந்தோஷம். ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரோட லாண்ட்ரி ஷாப் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் பண்ணுறாரு, என்கிட்ட ரேட்லாம் சொன்னார். நீங்கள் இங்கே டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா தாராளமாக அங்கே இன்டர்நேஷனல் சிட்டி அப்போ எங்கே இருந்தீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், பை. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்ம காதலுக்கு மதிப்பு இல்லை என்று தான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானே என்று உணர்ந்தான் தெரிஞ்சாது. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தான். கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.